ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். அதாவது ஃபஸ்ட் இடத்துல இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் நன்றிங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆச்சு. மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை. பட் என்னன்னா நீங்கள் தான் சப்ஸ்கிரைபர், நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ இது மாதிரி பண்ணுங்கள், ப்ரோ அது மாதிரி பண்ணுங்கள், ப்ரோ இப்படி சேல் பண்ணுங்கள் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் என்னை மோட்டிவேட் பண்ணுறது நீங்கள் தான். நான் இதில் சந்திக்கிற நல்லது கெட்டது ஸோ அதை ஃபஸ்ட் இடத்துல சொல்லுவேன். ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லது என்னென்னா எனக்கு நிறையா உறவுகள், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் நிறைய பேர் கிடைக்கிறீங்க ஆன்லைனில். இந்த இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஆர்டர் 10 ஆர்டர் அது மாதிரிலாம் வரும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் நிறையா எக்ஸட்ரா கிடைக்குது. என்னென்னா ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் பண்ணுறப்ப நல்லது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிட்டதுன்னா நல்லதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு மோஸ்ட்லி 90% 95% எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னால் பண்ண முடியும். பட் என்னென்னா நம்ம எல்லா எங்கள் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், எல்லாத்தையும் வந்து திருப்திப்படுத்த முடியாது அந்த உலகத்தில், எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எல்லாத்துக்கும் நல்லவனாகவும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆரம்பித்தது என்னோடய ஓன், எனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்கும், பெட்ஸு பிடிக்கும், நான் இது என்னோடய ட்ரீம்னே சொல்லலாம். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு ஷாப் வைக்கணும்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி அது கனவாக இருக்குது ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா என்னோடய நான் படித்த ரிலேட்டடான ஜாப்லேருந்து அந்த நான் படித்த ஒர்க்கு போயிட்டு இருந்தேன் அந்த ஜாப்பில் சேவிங்ஸ் பண்ணதுலேருந்து அதுலேருந்தே எடுத்து இதை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. மற்றபடி இந்த மீன் வித்தோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, அந்தளவுக்கு பெருசாக அதுலேயே இல்லை. பட் எதனாலலாம் திருப்பி திருப்பி என்னென்னா இதெல்லாம் பிடிச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சி நான் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் 95% எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அதுவும் டெய்லி ஆர்டர் வரும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேர் வராங்க. என்னென்னா ஃபஸ்ட் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியெலாம் நான் ட்ரை பண்ணும்போது யாரும் இந்தளவுக்கு தெரியாதுன்னா ரீச் ஆகாது, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும். நிறைய ஆகாது வியூஸ் வர 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 என்ன ஆகுனா புதுசு புதுசாக கஸ்டமர் வருவாங்க, ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நான் கஸ்டமர் சைட்லேயும் சொல்லுவேன், நிறைய பேர் ப்ரோ இந்த மீன் எடுத்து கொடுங்க, ஸோ இது மட்டும் எடுத்து கொடுங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், ப்ரோ நான் ஒரு விஷயம் தேடி போனேன்னா ரேட் வச்சு ஊனிடுவாங்க, நானே கிடைக்கும் போதே எடுத்துறேன் அப்படின்னு. இல்லை இல்லை ப்ரோ நீங்கள் எடுத்து கொடுங்க அப்படின்பாங்க. ஸோ நம்மளும் எடுத்துறும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் நான் அது வந்து நான் அவங்க ஐயோ யூட்டோ இவ்வளோ அப்படின்லாம் நான் இது வரைக்கும் யார்ட்டே அப்படிலாம் இருக்கிறதில்ல. பட் என்னென்னா நான் சொல்லுவேன், ப்ரோ இது வந்து எனக்கே தெரியும் ஓகே ப்ரோ, இல்லை பரவாயில்ல நீங்கள் எடுத்து கொடுங்க நான் உங்கள்கிட்ட வாங்குவேன் அப்படின்னு சொல்லி செலவு சொல்லுவாங்கன்னா நம்ம அப்படி தான் வந்து நிறையா ஃபிஷ் நான் அது கம்மியாக கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு இப்போ நான் கடை வச்சதுக்கப்புறமோ இல்லை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 5 to 6 types ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட் இடம் பார்த்திங்கன்னா எது என்ன பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. நம்ம நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி ப்ரோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் இருக்கும் ரைட் அப்படிம்பாங்க. இன்னொரு டைப்ஸ் ஆஃப் வந்து தப்பு பண்ணும்போது நீ தப்பு பண்ணுறடா, செலவு செய்யும்போது நல்லா சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லதாக பண்ணால் இல்லைப்பா இந்த இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தேன், அடுத்து போன டைம் அனுப்புறதோட இந்த டைம் பெட்டராக. அதுக்கப்புறம் இன்னொரு டைப்ஸ் வந்து இருக்காங்க என்னென்னா நல்லாயிருக்கும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, பாராட்டவும் மாட்டாங்க, கெட்டதும் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது ஏன் தொழிலுன்ட்டு இல்லை, இல்லை ஃபிஷ் நான் ஃபிஷ் பிஸ்னஸ் பண்ணுறேன் இது என்னோடதுன்ட்டு இல்லை, யாரும் வேணாலும் ஓகேங்களா. இல்லை எதில் விட்டது தெரியலைங்க, ஆனால் கடைக்கு இப்போ தான் ஒருத்தங்க வந்துட்டு போனாங்க. நிறையா கஸ்டமர் இருக்குது ஸோ நிறையா விதமான டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர் என்னென்னா சில பேர் பார்கெயின் பண்ணுவாங்க, ஸோ நிறையா பேர் இருப்பாங்க. பார்கெயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துன்னா நான் இதே சொல்ல, நான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் என் சைட்லேயும் சரி என்னை வந்து டே உங்கள் ஆசை இருந்தால் இப்படி வாங்குவேன் ரேட் அதிகம் கொடுத்தா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஒவ்வொருத்தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தரெலாம் இருக்கான், அவெல்லாம் வந்துன்னா கடை சின்ன சின்ன கடைங்க இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்கெயின் பண்ணுவான், அவன் தந்துடுவாங்க அவங்களும். பட் என்னென்னா அவங்க சைடில் சுச்சுவேஷன் புரிஞ்சிக்க மாட்டான், ஏன்னா ரேட் ரொம்ப ரொம்ப என்ன இது போனால் நம்மளால் ஒரு இன்னும் வந்து சேர்த்து லாபம் எடுத்துக்கணும். இதே நம்ம பெரிய பெரிய மாலுக்கோ இல்லை இதுக்கோன்னு போனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ போனால் 2 ரூபா சில்லற கூட நம்ம எடுத்து வச்சு தரணும். பட் என்னென்னா என் ஃப்ரெண்டு சைடில் வரணும்னா சொல்லுவேன், ஏண்டா அங்கே பெரிய கடைக்கெலாம் போனால் 2 ரூபா கூட எடுத்து வச்சு தரேன், நான் இங்கேயும் தரமாட்டேன் அப்படின்னேன். இதே அது வேறு இது வேறுனா அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ப்ளஸ் என்னென்னா நிறையா ஆகும்போது என்னென்னா ரேட்டு கம்பாரிசன் வரும். ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் திருப்பி சொல்லுவேன், நம்ம நிறைய எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில மீனுக்கு மாறும், சில மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ அங்கே அது இங்கே கம்மி ப்ரோ அங்கே அதிகம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லைங்க. எல்லோரும் அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு மார்ஜினில் ஒரு இதில் விற்பாங்க, கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மார்ஜினில் லாபம் எடுக்கணும்னு தானே ஓட்டத்தில் தானே போடுவோம். பட் என்னென்னா எனக்கு நிறையா கடை வச்சதுக்கப்புறமும் சரி நான் வீட்டில் கூட ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடுறேன், பட் கடை வச்சதுக்கப்புறம் அந்த டேங்கோ இல்லை எட்டி குச்சி ஜம்ப்பாக இறக்குறதோ அதெல்லாம் வந்து பிரச்சனை வருது. ஸோ நிறையா பிரச்சனையும் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அதான் ரேட்டு நான் சொல்கிறல. ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி ரேட் இருக்கும். இப்போ ஈரோடு நான் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ரேட்டு கம்மியாக இருக்கும். நான் வந்து வேறு ஏதாவது புதுக்கோட்டையோ இல்லை வந்து திருச்சியிலையோ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க பாரு, மஞ்சள் அதிகம் அநியாய ரேட்டு அப்படின்னு அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் வந்து அதே மாதிரி திருப்பூர் பக்கத்தில், எங்கள் ஊர் திருப்பூர் பக்கத்தில்